ஓகே 3 2 1 கோ. ஸோ ஹே கைஸ், நீங்கள் இன்னைக்கு ஒரு ஜிம் பிகினராக இருக்கிறீங்க, இல்லை நான் அவுட் ஃபிட் போட்டால் நல்லா தெரியணுன்றக்காக ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு டயட்னா என்னன்னு தெரில. ஸோ இருங்க பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தான் மணிக்கணக்காக ஒர்க் அவுட் போட்டாலும் டயட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான், நீங்கள் என்ன சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும், இல்லைனா உங்கள் ப்ராசஸ் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டயட் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி வீடியோ தான், ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ கைஸ், வால்நட், பாதாம், ஃபீக், ஃப்ளாக்ஸீட், அப்புறம் ஒரு 200 ml மில்க் எடுத்துருக்குறேன். அப்புறம் நான் 2 ராயோக்கு இதில் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணுறதுனால ஷேக்லேயே ராயோக்கு அடிச்சு குடிச்சிருவேன். ஸோ இந்த 2 எக் மூலமாகவே உங்களுக்கு 12 g ப்ரோட்டீன் ஈஸியாக ஷேக்கில் கிடச்சிரும். அண்ட் தென் ஓட்ஸ், நான் இந்த ஓட்ஸ் தான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு 50 g ஓட்ஸ் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸோ இந்த பீனட் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணிருக்கிறேன். இதில் ஒரு 30 g எடுத்துப்பேன் டெய்லி. இதில் ஒரு 7 g ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். நான் ஒரு ஸ்கூப் எடுத்துருக்கேன், இது 35 g ஸ்கூப்பு, மசில் பிளேஸ் வருது. ஸோ தெரியும். ஸோ நம்ம வச்சு இந்த நட்ஸ், ஆல்மண்ட், வால்நட்டு, ஃப்ளாக்ஸீடு, ஃபிக் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுறேன். பீனட் பட்டர் ஒரு 30 g, ஓகே, ஒரு ஸ்பூன் உங்களுக்கே தெரியும், யூஸ் பண்ண ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அளவு நம்மளுக்கே தெரியும். தாராளமாக 30 g வரும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஒரு 50 ml ஒரு ஈரப்பதத்துக்காக நல்லா கிரைண்ட் ஆகணும்ட்டு. எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1000 தான் போட போகிறேன். ஸோ செவ்வாழைப்பழம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கு இப்போ அந்த பழத்துக்கு இந்த பழத்துக்குலாம் பெரிய வித்தியாசமாக இல்லை. ஐ மீன் சாரி, மஞ்சள் க்ரீன் ரெட்டுன்றதுக்கெலாம் பெரிய வித்தியாசமாக இல்லை. ஜஸ்ட் இந்த இது டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுவாங்க. இதோட செவ்வாழைப்பழம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கேஸ் பேலன்ஸ் இருக்கிற பாலையை நான் ஊற்றிக்கிறேன். 1 2 3 தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஸோ நான் இதை அப்படியே பக்கத்தில் இருக்கிற மக்குக்கு மாற்றிட்டு உங்களுக்கு அந்த ரூமில் ரிசல்ட் தரேன், ஓகே. ஸோ நான் ரெகுலராக தான் குடிக்கிறேன், எக்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரியாக்ஷனை பாருங்கள், கொமெண்ட்லாம் செய்யாது. ஓட்ஸ்லாம் நல்லாவே அரைஞ்சிருச்சு, ஓகே. ரொம்ப எப்படி சொல்கிறது, மாவு மாதிரி போயிட்டு குடிக்கும் போது இங்கே எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் ஸ்மூத்தாக உள்ள போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, பனானா 2 ஆக்ட் பண்ணதுனால. ஸோ இந்த ஸ்மூத்தியில் மட்டுமே ஒரு 25 to 30 g ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.